கர்த்தருக்குள் அருமையானுள்ளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நண்பர் ஒருவரை நான் சந்தித்தேன். அவரிடத்திலே நான் கேட்டேன், எங்கே சென்றிருந்தீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், பரலோகத்தை அசைக்க போயிருந்தேன் என்று சொன்னார். என்ன என்று கேட்டால், அவர் ஜெபிக்க சென்றதை தான் அவ்வாறு பகிர்ந்து கொண்டார். பரலோகத்தை அசைக்கிறது ஜெபம் என்கிற அந்த பொருளை நான் புரிந்து கொண்டேன். அருமையானுள்ளே, ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகிற ஒன்று. ஜெபம் என்பது உண்மையாகவே வல்லமையான ஒரு ஆயுதமாகும். ஜெபம் என்பது பரலோகத்தை மாத்திரமல்ல, பூலோகத்தை மாத்திரமல்ல, பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களை மாத்திரமல்ல, அமைப்புகளை, எதிர்ப்புகளை, தடைகளை எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது ஜெபம் என்று சொன்னால் மிகையாகாது. அருமையானுள்ளே, சிலர் தங்களுக்காகவே அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் பிறருக்காக அவர்கள் ஜெபம் பண்ண தொடங்கியிருப்பார்கள். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக ஜெபிக்கிற அந்த தன்மை என்பது நம்முடைய ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப நிலையாகும். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது என்பது நம்முடைய ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சியான நிலையாகும். ஆகவே நாம் நமக்காக அல்ல, பிறருக்காக ஜெபித்து பரலோகத்தை அசைக்க அழைக்கப்படுகிறோம். நான்கு காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் காரியம் என்ன? அங்கே ஆதியாம் புஸ்தகத்திலே அங்கே 18 20 நாம் தொடர்ந்து வாசித்து பார்த்தால், அங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனுஷன், அவன் அழிய போகிற சோதோம் பட்டணத்துக்காக அவன் ஜபம் பண்ணுகிறான். இதை ஆதியாம் புஸ்தகத்திலே 18 நாம் வாசிக்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் தம் தாசனாகிய ஆபிரகாமோடு சோதோமை அழிக்கப் போகிற செய்தியை பகிர்ந்து கொண்டார். உடனே ஆபிரகாம் தேவ சமூகத்திலே நின்று ஜெபிக்கிறார். காரணம் என்ன? சோதோம் பட்டணத்திலே ஆபிரகாமின் இனத்தானாகிய லோத்தின் குடும்பம் தங்கியிருந்தது. ஆகவே சோதோம் குமரா அந்த பட்டணமானது அழியாதபடி அவன் ஜெபம் பண்ணுகிறான். அருமையானவர்களே, பாவ நிறைந்த பட்டணத்துக்காக அவன் ஜெபத்தை ஏறெடுக்கிறதை இந்த இடத்திலே நாம் காண முடிகிறது. இந்த சோதோம் குமரா என்கிற அந்த பட்டணமானது பயங்கரமான பாவ நிறைந்த பட்டணம். அந்த பாவத்தின் நிலையை நான் உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. அவ்வளவு பயங்கரமான ஒரு பட்டணம், தேவ பயம் இல்லாத பட்டணம், பாவத்தின் உச்ச கட்டத்தை தொட்ட ஒரு பட்டணமாகும். அந்த பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாரும் பொல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் அவன் ஜபம் பண்ணுகிறான். அங்கே ஆதியாம் புஸ்தகத்திலே 18 அங்கே 28 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 50 நீதிமான்களில் ஆரம்பித்து 10 நீதிமான்கள் வரையிலும் தேவசமத்திலே அவன் போராடி அவன் ஜபம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட அந்த பட்டணத்தை தேவன் அழித்து போட்டார். காரணம் என்ன? அந்த பட்டணத்திலே 10 நீதிமான்களுக்கு குறைவாகத்தான் அந்த பட்டணத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை நான் பின்னாலே அறிந்து கொள்ள முடிகிறது. ஆபிரகாமின் ஜெபத்தினாலே லோத்தின் குடும்பம் மீட்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆபிரகாம் தனக்காக அல்ல, பாவ நிறைந்த ஒரு பட்டணத்துக்காக அவன் ஜெபம் பண்ணினான். ரெண்டாவதாக, அங்கே மோசே என்பவர் அங்கே வேத வசனத்தின்படி பார்த்தால், அமெரிக்கரோடு யுத்தத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செல்லும் பொழுது தேவ ஜனத்துக்காக அவன் ஜெபம் பண்ணினான். அங்கே யாத்ரா புஸ்தகத்திலே அங்கே 17 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த 17 வேத வசனத்திலே 8 நீங்கள் 13 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த இடத்திலே அமெரிக்கர் யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஆகவே மோசே யோசுவாவை யுத்த நடத்த அனுப்புகிறார். இந்த சூழ்நிலையிலே நடந்தது என்ன? மோசே ஒரு மலையில் நின்று ஜெபிக்கிறார். அவன் கைகள் தளராமல் அங்கே நின்ற பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் கைகள் தளர்ந்த போது அமெரிக்கர்கள் மேற்கொண்டார்கள். ஆகவே ஆரோனும் ஊரும் சேர்ந்து அவனை ஒரு கல்லின் மேல் உட்கார வைத்து அவனுடைய 2 அவர்கள் தாங்கினார்கள். அவனுடைய 2 ஒரே நிலையில் நின்றபோது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அமெரிக்கர்களை அவர்கள் துரத்தினார்கள், அவர்கள் தோற்கடித்தார்கள்.
அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே மோசே என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஜெயத்துக்காக அவன் ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் காண்கிறோம், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரியவர்கள் இல்லாதவர்களுக்கிடையிலே ஒரு ஆன்மீக போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜெயம் பெறுவதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மோசேயை போல ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, எசேக்கிய ராஜா என்கிற ஒரு சிறந்த ராஜா இருந்தார். அந்த ராஜாவை குறித்து வேதவசனத்திலே சொல்லப்படுகிறது. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 14-37 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த பகுதியிலே அசீரியர்கள் வந்து ஆண்டவருடைய ஜனங்களை அவர்கள் முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிடுவதனாலே ஆண்டவருடைய ஜனங்களுடைய சஃபரிங் அதிகமாகும். இந்த சமயத்திலே தனக்கு நேராக வந்த அந்த கடிதத்தை வாங்கி அவன் தேவசமத்தில் வைத்து அவன் ஜபம் பண்ணினான். அந்த ஜபத்தினுடைய விளைவு என்ன? அங்கே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரத்திலே 35 வாக்கியம் சொல்கிறது, அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 180,000 பேரை சங்கரித்தார். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கடந்தார்கள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அங்கே ஆபிரகாம் அங்கே பாவநிறைந்த பட்டணத்துக்கு ஜெபித்தான். மோசே என்பவன் இஸ்ரேல் மக்களுடைய ஜெயத்துக்காக அவன் ஜெபித்தான். இங்கே எசேக்கிய ராஜா இஸ்ரவே ஜனங்களுடைய அந்த சஃபரிங், அந்த தேவ ஜனங்களுடைய பாடுகள் நீங்க அவன் ஜெபித்தான். நான்காவதாக, நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் சிலுவையிலே ஜெபித்த ஜெபத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்வோம். அங்கே 23 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே 34 வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இங்கே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் உலகத்தினுடைய மக்களுடைய ஒவ்வொருடைய பாவங்கள் நீங்க அவர் ஜெபித்தார். பாவங்கள் மன்னிக்கப்படும்படி ஜெபித்தார். அதனுடைய விளைவு என்ன? நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய மக்கள் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் திறக்கப்பட்டன. ஆண்டவர் ஜெபித்த ஜெபத்தினுடைய முதல் விளைவு என்ன? பக்கத்திலே மனம் திரும்பின அந்த கள்ளன் சிலுவையிலே தொங்கினான் அல்லவா, அவன் பரதேசியிலே இடம் பிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான உள்ளே, மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட கிறிஸ்து ஜெபம் செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 7 எடுங்கள். 60 வாக்கியம் சொல்கிறது, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவான் என்பவன் தான் மரிக்கும் பொழுது தன்னை கல்லறிந்து கொன்ற மக்களுக்காக அவன் பிரார்த்தனை செய்தான். அருமையான உள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களின் பாவம் மன்னிக்கப்பட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அதே சமயத்திலே நமக்கு விரோதமாய் மற்றவர் செய்த நெருக்கங்கள் பாடுகளை எல்லாம் ஆண்டவர் அவர்களை மனதார மன்னிக்கக்கூடிய அந்த சிந்தையை பெற நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த 4 குறிப்புகளிலும் இவர்கள் தங்களுக்காக ஜெபிக்கவில்லை, பிறருக்காக ஜெபித்தார்கள். உங்கள் நிலைமை எப்படி இருக்கிறது? உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கிறது? கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்காதபடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தை தாரும். எங்களுக்காக ஜெபிப்பது ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலை என்பதை புரிந்து கொண்டோம். பிறருக்காக ஜெபிப்பது ஆன்மீகத்தின் வளர்ச்சியடைந்த நிலை என்பதை அறிந்து கொண்டோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை நடப்பியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.